Good morning to all my dear students. Now we are going to see the homophones and confusables. The homophones and confusables. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, ஆக்சுவலாக இது சிலபஸ் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஹோமோஃபோன்ஸ்னாக்கா ஒரே உச்சரிப்புள்ள வார்த்தைகள், கன்ஃபியூசபிள்ஸ்னாக்கா குழப்பம் தரக்கூடிய வார்த்தைகள். முதல்ல நீங்கள் வந்து வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். என்ன வார்த்தை, ரெண்டு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஒரு பேர், ஒரு ஜோடி கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வார்த்தைக்கான சரியான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, அப்புறம் அந்த வாக்கியத்தில் நீங்கள் செட் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கு வாக்கியம் அப்படி நத்திங் மேட்டர், வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வாக்கியங்களுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். அந்த செட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் ஒரு மார்க் அல்லது ரெண்டு மார்க் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸ்டேஷனரி, ஸ்டேஷனரி ஸ்பெல்லிங் வந்து ஸ்டேஷனரியில் வந்து STATIONARY வந்திருக்கும். ஸ்டேஷனரியில் வந்து அதே சேம் ப்ரொனன்சியேஷன் தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்னாக்கா லாட் ஆஃப் லெட்டர்ஸ் கிடையாது, ஒரே ஒரு எழுத்து தான். இதில் ஏ வந்திருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா STATIONERY இ வந்திருக்கும் அதில். இப்போ ஏ வர ஸ்டேஷனரியில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், ஷாப்பில் அப்படின்னு அர்த்தம், கடை, ஷாப்பிங் பண்ணுறது. ஈ வர அந்த ஸ்டேஷ்னரி பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டிக்கிட்டு இருக்கான், அதை ஓட்டிக்கிட்டு இருக்கான், அங்கே போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீனிங்கில் வரும். ஒரே ஒரு எழுத்தாக மாறும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் சேம், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். இப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தரக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹெட்ரோனிம்ஸ், கன்ஃபியூசபிள்ஸ். இந்த நாலு வகையாக சொல்லலாம் குழப்பம் தரக்கூடிய வார்த்தைகளை. பட் வந்து ஹோமோனிம்ஸ், ஹெட்ரோனிம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறது கிடையாது எக்ஸாமில். வந்து ஹோமோஃபோன்ஸும் கன்ஃபியூசபிளும் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ ஹோமோஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் NONO, KNOWNO, NONO, KNOWNO. இப்போ KNOWவும் நோ தான் சொல்கிறோம், NOவும் நோ தான் சொல்கிறோம். KNOWல வந்து கேவும் டபிள்யூவும் வந்து சைலண்ட். இப்போ NO நோ அப்படின்னு சொன்னாக்கா இல்லைன்னு அர்த்தம், KNOWNO அப்படின்னு சொன்னாக்கா தெரியும்னு அர்த்தம். ப்ரொனன்சியேஷன் வந்து சேம் தான், ஒரே உச்சரிப்பு தான். ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட், NOKNOW ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட், மீனிங் டிஃப்ரெண்ட். இது ஹோமோஃபோன்ஸ். அதே போல் கன்ஃபியூசபிள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எக்ஸாம்பிள் வேலட், வேலட் ரெண்டுமே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டிஃப்ரெண்டாக வரும். வாலெட், வேலிட், வாலெட், வேலிட், WALLET, VALET, வேலிட், WALLET, வால், வாலிட். சவுண்டு டிஃப்ரெண்டாக வந்துவிடுது, ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்டாக வந்துவிடுது, மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டு தான். WALLET வேலெட்னாக்கா கைப்பை அல்லது பணப்பைன்னு அர்த்தம். VALET வேலிட் அப்படின்னு சொன்னாக்கா உதவியாளர் அல்லது தேர்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹோமோஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 11th 12th ரெண்டுக்குமே இந்த சிலபஸ் வந்து பொருந்தும். லோயர் கிளாஸஸும் இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நமக்கு இந்த சிலபஸ் இல்லைன்னு நினைக்க வேணாம். ஓகே, லெட் அஸ் சீ த எக்ஸாம்பிள்ஸ். வேலெட், வேலெட் தமிழ் மீனிங் நீங்கள் தெரிஞ்சுங்க நல்லா. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய எக்ஸாமில் வரக்கூடிய வார்த்தைகள். WALLET வேலெட்னா பணப்பை, VALET வேலெட்னா தேர்தல், FEET ஃபீட் பாதம், FEAT ஃபீட் செயல், FACE ஃபேஸ் முகம், PHASE ஃபேஸ் நிலை, SORT சாட் வகைப்படுத்துதல், SOUGHT சாட் தேடுதல், HAIR ஹேர் முடி, HEIR ஹேர் வாரிசு, HOARD ஹோர்டு பதுக்குதல், HORDE ஹோர்டு கும்பல், FAIRY ஃபேரி தேவதை, FERRY ஃபேரி ஃபெரி ஓடம், DESERT டெசர்ட் பாலைவனம், DESERT டெசர்ட் இனிப்பு, MEDAL மெடல் பதக்கம், MEDDLE மெடில் தலையிடுதல், NIGHT நைட் இரவு,
KNIGHT நைட் போர் வீரன். WAIT வெயிட் காத்திரு. WEIGHT வெயிட் எடை. SWWET ஸ்வீட் இனிப்பு. SWEAT ஸ்வெட் வியர்வை. YOKE யோக் நுகத்தடி. இந்த மாட்டு வண்டியெல்லாம் கட்டி ஓட்டுவோம் இல்லையா முன்னாடி, அது நுகத்தடி. YOLK யோக் மஞ்சள் கரு, முட்டையில் இருக்க மஞ்சள் கருக்கு வந்து YOLK யோக் அப்படின்னு பேர். PLAIN பிளைன் சமவெளி. PLANE பிளேன் ஆகாய விமானம் அல்லது வானவதி. GROWN குரோன் வளர்ந்த. GROAN குரோன் உருமல். MIGHT மைட், இது வந்து ஒரு ஆக்சலரி வெர்பு துணை வினை சொல்லுது. MITE மைட் பூச்சி. EARN ஏர்ன் சம்பாதித்தல். YEARN யான் ஏங்குதல். QUITE குவைட் முழுவதுமாக. QUIET குவைட் அமைதி. STARE ஸ்டேர் ஒற்றுநோக்கல். STAIR ஸ்டேர் படிக்கட்டு. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசபிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எமிகிரேட், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வெளியேறுறது. EMIGRATE எமிகிரேட். இம்மிகிரேட் IMMIGRATE ஒரு நாட்டிற்குள் சென்று குடியேறுதல். மொமெண்ட் கணம், அந்த கணம் அந்த தருணம். மூமெண்ட் நகர்வு. எக்ஸெப்ட் தவிர. எக்ஸ்பெக்ட் எதிர்பார்ப்பு. ஹியூமன் மனிதன். ஹியூமன் கடைசியில் ஈ வரும். மனிதநயம். டிஸ்கவர் இருப்பதை கண்டுபிடிக்கிறது. இன்வென்ட் இல்லாததை கண்டுபிடித்தல். இப்போ கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா, ஆல்ரெடி இருந்தது அந்த லேண்ட் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி இருந்தது, அதை கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டட் தி எலக்ட்ரிக் பல்பு. முன்னாடி எலக்ட்ரிக் பல்புலாம் இல்லை, கரண்ட் மின்சாரம்லாம் பல்புலாம் கிடையாது, அதை வந்து கண்டுபிடிச்சார். இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிறது இன்வென்ட்டு, இருக்கிறதையே கண்டுபிடிக்கிறது டிஸ்கவர். ஜுடிஷியஸ் நியாயமானவராக. ஜுடிஷியல் நீதித்துறை தொடர்பான. எலிஜிபிள் தகுதியானவர். இல்லெஜிபிள் தெளிவற்ற. இல்லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, தெளிவில்லாத கையெழுத்து. கான்சைன்ஸ் மனசாட்சி. கான்சியஸ் சுயநினைவு. இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை. இண்டஸ்ட்ரியஸ் சுறுசுறுப்பான. எமினென்ட் புகழ்பெற்ற. இம்மினென்ட் விரைவில். எலிசிட் வெளிக்கொண்டு வருதல். இலிசிட் சட்டவிரோத. ப்ரெஸ்கிரைப்டு பரிந்துரைக்கப்பட்ட. ப்ராஸ்கிரைப்டு தடை செய்யப்பட்ட. எஃபெக்ட்ஸ் விளைவுகள். அஃபெக்ட்ஸ் பாதித்தல். BORN பான் பிறக்கிறது. BORNE பான் பரவுகிறது. RL AURAL RL கேட்டல் திறன். ORAL ஓரல் பேசுதல் திறன். பிசைட் அருகில். பிசைட்ஸ் கடைசியில் எஸ் வரும். தவிர. பிரேக் BREAKE பிரேக் தடை. BREAK பிரேக் இடைவேளை. வேஸ்ட் WASTE வேஸ்ட் வீணாக்குதல். WAIST வேஸ்ட் இடுப்பு. பிரின்சிப்பல் கொள்கை. பிரின்சிபால் முதல்வர். BREAD பிரெட் ரொட்டி. BREAD பிரெட் இனப்பெருக்கம் செய்தல். லெசன் LESSON பாடம். LESSON லெசன் குறைத்து விடுதல். PALE பேல் வெளுத்த. PAIL பேல் வாளி. THROUGH த்ரூ வழியாக. THREW த்ரூ தூக்கி எறிதல். CORPE கார்ப் படை. CORPSE கார்ப்ஸ் சவம். டியர் DEAR நெருங்கிய. டீர் மான் ஒரு வகை விலங்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் நிறைய ஏராளமான லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கன்ஃபியூசபிள்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லெசன் கோத்ரூ பண்ணும்போது, இல்லை வேறு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி தான், ஒகாபுலரிஸ் கோத்ரூ பண்ணும்போது நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் வாங்கிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. முதல்ல வந்து மீனிங் தெரிஞ்சிட்டு படிங்க. மெக்கானிக்கலாக எதையும் மெமரைசேஷன் பண்ணாதீங்க, அது வந்து எவர் லாஸ்டிங் கிடையாது.
அது வந்து டைம் பீயிங் தான் உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு அதுவும் மறந்துடும். ஆனால் வந்து இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து எவர் லாஸ்டிங், அப் டு த வெரி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ டோன்ட் இன்வால்வ் இன் மெக்கானிக்கல் மெமரைசேஷன், ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வித் இன்டெலிஜென்ட் மெமரைசேஷன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். சி யூ, பை பை ஃப்ரம்